அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ரீசண்டாக சென்னையை புரட்டி எடுத்த மாண்டஸ் புயல். இந்த புயலில் எல்லாருடைய தோட்டமும், முக்கியமாக சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய தோட்டம் வந்து ப்ராப்ளமாக இருக்கும், நிறைய சேதாரமாக இருக்கும். என்னுடைய தோட்டத்தையும் விட்டு வைக்கல புயல், நிறைய சேதாரங்கள். இப்போ இந்த புயலுக்கு அப்புறம் என்னுடைய தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக பந்தலில் இந்த ஷேன்நெட் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே கீச்சிக்கிட்டு போயிடுச்சு. ஆனால் ஷேன்நெட்டுக்கு கீழே பந்தல் அந்த கொடி வகைகள் ஏறி விடுறதுக்காக வச்சிருந்தது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். அதிக சேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, பந்தல் காய்கறிகள் அந்த கொடிகைகள் எல்லாமே வந்து பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அதுலேயும் ஒரு சில செடிகள் நல்லா தான் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த புயலுக்கு அப்புறமா பூத்த பூ இது ரெயினி லில்லி. மழை வரும்போது கண்டிப்பாக பூக்கும். இந்த சீசனுடைய முதல் பூ. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இது நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த அடுக்கு செம்பருத்தி பெருசு. இந்த சைஸை பார்த்தாலே தெரியும், இந்த புயல்லையும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய மாதிரி இந்த மாதிரி பூச்செடிகள் எல்லாமே வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளம் எதுவுமே வரல, பூத்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இது பிச்சிப்பூன்னு சொல்லுவாங்க, இதுவும் எந்த சேதாரமாகல, நான் கட் பண்ணி விட்டதுனால ஒன்றும் ப்ராப்ளம் மேக்ஸிமம் வரல. மேக்ஸிமம் இந்த காய்கறி செடிகள் எல்லாமே, பூச்செடிகள் இது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கேனாக்கா, கவாத்து பண்ணி விட்டதுனால பிரச்சனை இல்லை. இது சாமந்தி பூச்செடி அழகாக வந்துருந்துது, இப்போ பூக்கள் பூக்கிற டைமில் எல்லாமே வந்து சாஞ்சி போச்சு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சாதாரணமாக மண் வச்சு இல்லை ஒரு கொம்பு வச்சு கட்டி விட்டோம் அப்படின்னாக்கா அழகாக வந்து பூத்துரும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. முக்கியமாக இந்த பூச்செடிகள்லாம் மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம் எதுவும் வரல, ஏன்னா சின்னதாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இது பட்டன் ரோஸ், இதுவும் வந்து இப்போ புயலுக்கு அப்புறம் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஒரு பெரிய சோகம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, டாலியா ரெண்டு கலர் வச்சுருந்தேன், எல்லோவும் இந்த கலரும். ஆனால் இது ரெண்டுமே வந்து புயலில் ரொம்ப சாஃப்டான தண்டுகள் அப்படின்றதுனால அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, கீழே நிறைய விழுந்துருச்சு. இப்போ அது எல்லாத்தையுமே திருப்பி கட்டி விட்டோம் அப்படின்னாக்கா அது ஓரளவு வந்துடும். இந்த பட்டன் ரோஸுக்கே எந்த வித பிரச்சனையும் வரல, அது ரொம்ப சின்னதாக ஸ்ட்ராங்கான தண்டாக இருந்ததுனால பிரச்சனை இல்லை. இந்த டாலியா இந்த புயலுக்கு அப்புறமும் மினியேச்சர் டாலியா, இது வந்துட்டு பூக்க ஆரம்பிச்சிருக்கு, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, ப்ளீடிங் ஹார்ட். இது போன அப்டேட்லேயே சொல்லியிருந்தேன், பேர் தெரியல, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நன்றி. அது அழகாக இப்போ வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு, இது சீசன் நினைக்கிறேன், அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, பன்னீர் பட்டன் ரோஸ். ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் நான் சொல்லியிருப்பேன், இது வந்து மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளமும் வரல புயலில். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரெஞ்சு மேரிகோல்டு. அது மேக்ஸிமம் புயலுக்கு முன்னாடி அந்த பூக்களை எல்லாமே பறிச்சிட்டேன், இப்போ ஒன்று ரெண்டு பூக்கள் வந்து பூத்துருக்கு. அப்புறம் காஷ்மீரி ரோஸ், இதுவும் சின்ன செடி அப்படின்றதுனால பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் வரல. அடுத்தது காய்கறி செடிகள் பக்கம் போனோம் அப்படின்னாக்கா, மஞ்சள் வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராது, ஏன்னா அடியில் கிழங்கு இருக்கிறதுனால எவ்வளோ காற்று அடித்தாலும் சின்னதாக இருக்கிறதுனால ப்ராப்ளம் வரல. உருளைக்கிழங்கு செடி நிறைய சேதாரம் ஆயிடுச்சு, அதில் பார்த்திங்கனாக்கா தண்டு அழுகல் வந்துடுச்சு, தண்ணீர் வந்து தேங்கி தொடர்ந்து மழை பெஞ்சதுனால. அடுத்தது வேங்கேரி கத்திரி, நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு, அதில் விதைக்காக நான் விட்டுருக்கேன். வேங்கை கத்திரி நிறைய பேருக்கு விதைகள் சேகரிக்கணும் அப்படின்றதுனால அது ஒரு கொம்பு வச்சு தான் நட்டுருந்தேன் புயலுக்கு முன்னாடி. அப்படி இருந்தும் இந்த கத்திரிக்காயோடைய வெயிட்டு தாங்க முடியாமல் சாஞ்சிருக்கு, அதை திருப்பியும் நம்ம வந்து நிறுத்தி வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கொம்பு தான் நான் வச்சு ஆல்ரெடி முன்னாடியே வச்சுருந்தேன், அது வெயிட்டு தாங்க முடியல, ஏன்னா கத்திரிக்காய் ஒன்று ஒன்று ஒரு முழை அளவுக்கு வருதுங்க. அடுத்தது சீத்தா மரம். பொதுவாக அந்த மரம்லாம் வந்து ஆணி வேர் இருக்காது நம்ம கிராஃபைட் வெரைட்டியில், அதனால் அது சல்லி வேர் இருக்கிறதுனால கீழே சாஞ்சிடும், லைட்டாக சாஞ்சிருக்கு, அதை நிமித்தி வச்சா சரியாயிடும். நான் வாட்டர் ஆப்பிள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வாட்டர் ஆப்பிள் நிறைய பிரான்ச்சஸ் சைடு கிளைகள் வந்ததுனால அது வந்து ஸ்ட்ராங்காக தான் நிற்கிது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழை மரத்தில் இருக்கிற இலைகள் எல்லாமே கீச்சிச்சு, ஆனால் ஓரளவு தாங்கி நின்றுச்சு, கீழே வேலை வாழை மரம் சின்னது அப்படின்றதுனால கீழே வேலை. அடுத்தது பார்த்திங்கன்னா லெமன், இது சின்ன செடி அப்படின்றதுனால பக்க கிளைகள் நிறையா இருக்கும், அது அப்படியே தான் இருந்தது, இந்த காற்றுலேயும் ஒன்றும் பிரச்சனைகள் வரல. கேரட் வந்து அழகாக இருக்குங்க, புயலுக்கு அப்புறமும் இது சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
அடுத்தது பார்த்திங்கனாக்கா முட்டைக்கோஸ், இதுவும் சின்ன செடி அப்படின்றதுனால அதுவும் நல்லா தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. கொடி வகைகளில் இந்த கோவக்காய் கொடிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க, அது ஓரமாக ஏறி இருக்கிறதுனால மேக்ஸிமம் அந்த புயல் காற்றுல ப்ராப்ளம் இல்லாமல் அது இப்போ காய்கள் வந்து காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது. மற்றபடி இந்த புடலங்காய், பீர்க்கங்காய், அடுத்தது வெள்ளரி, இதெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளரி சுத்தமாக அந்த இலைகள் எல்லாம் காஞ்சி போய் ஒரு மாதிரி அழுகின மாதிரி தண்டுகள் எல்லாமே வந்து காற்றுல பிச்சுக்கிட்டு போயிடுச்சு, இலைகள் எல்லாம் அழுகி போச்சு. இது திருப்பி தைப்பட்டத்துக்கு ஆரம்பிக்கணும், யாருமே கவலைப்படாதீங்க. கொடி வகைகள் பிரச்சனை ஆச்சுன்னா பரவாயில்ல. இது வந்து பீன்ஸு, கொடி பீன்ஸு, போன அப்டேட்லேயே பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது திருப்பியும் நம்ம தைப்பட்டத்துக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், பீன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது, வெள்ளரி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். அவரை வந்து இப்போ தான் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருந்தது, ஆனால் ஓரளவு இப்போ இதுக்கப்புறம் ஓகே ஆகி வந்துடும். ஓகே, இப்போ உங்கள் தோட்டத்துலேயும் இதே மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வந்திருக்கும், எதுக்குமே வந்து கவலைப்படாதீங்க. தைப்பட்டன் ஒன்று இருக்குது, அதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம், அப்படி இல்லைனா ஆடிப்பட்டத்துக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். உங்கள் தோட்டத்தில் என்னென்ன ப்ராப்ளங்கள் வந்திருக்கு, எப்படிலாம் சரி பண்ணிங்க, இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.